வணக்கம். இது நாங்கள் வந்து ஓஎம்ஆர் ரோட்ல இருக்க ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி. எங்க காலேஜ்ல வந்து ஹேக்ஃபெஸ்ட் 2K18 நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 30 ஹேக்ஸ் வந்து நடக்குது. இது மூலமா நாங்க வந்து எங்களால ஸ்டூடெண்ட்ஸால வந்து எங்களுக்குன்னு இருக்க ஓன் ஐடியாஸை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எங்களால ஈவன் அது வந்து ஹார்ட்வேராக இருக்கலாம், சாஃப்ட்வேராக இருக்கலாம், எது வந்தாலும் எங்களோட ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. என்ன தேவையோ அது வந்து அவங்க எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் எங்களால் வந்து எங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நாங்கள் 4 இயர்ஸ் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது எங்களால் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பே எங்களால் இது பண்ண முடியும்ட்டு அதுக்காக வந்து நிறைய ஆண்டர்பிரினர் கேம்ப்ஸும் எங்கள் காலேஜில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா 4 இயர்ஸ் முடிச்சுட்டு போகும்போது எங்களுக்குன்னு ஒரு வேலை வந்து கண்டிப்பா இருக்கு. வணக்கம். நாங்கள் ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜியில் இன்னைக்கு வந்து நாங்கள் ஹேக் ஃபெஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இது மெயினாக வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து சுயதொழில் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு ஸ்டார்ட் அப் என் மாணவி சொன்ன மாதிரி அதை மாதிரி நாங்கள் உருவாக்கி பசங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக ஒரு முயற்சி, இது ஒரு சிறு முயற்சியாக பண்ணிட்டு இருக்கோம். இதில் 78 மொத்தம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து மொத்தம் 78 ப்ராஜெக்ட்ஸ், வெளி காலேஜ்லேருந்து ஒரு 28 ப்ராஜெக்ட்ஸ் மேலே வந்திருக்காங்க. எல்லோரும் நல்லா ப்ராஜெக்ட் பண்ணுறத எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அவங்கள எல்லா ஒரே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உள்ளவங்களெல்லாம் ஒரு அசம்பிள் பண்ணி ஒரு மிங்கிள் பண்ண வச்சு அவங்கள எல்லாரையும் சேர்த்து வச்சு அவங்க நாளைக்கு சுயதொழில் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இது ஒரு சிறு முயற்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஹோப் எல்லாமே நல்லா நடக்கும் நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கே விசாலினி. ஐம் 17 இயர்ஸ் ஓல்ட். நான் வந்து கலசலிங்கம் யூனிவர்சிட்டி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிடெக் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன், சிஎஸ்சி. அண்ட் இன்னைக்கு இங்கே வந்து ஆனந்த் இன்ஸ்டியூட்டில் வந்து ஹேக் ஃபெஸ்ட் 2K18 நடத்துகிறாங்க. இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஐ எம் அ 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஹோல்டர், 13 இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நான் வந்து 10 இயர்ஸ்லேருந்து கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கேன். அந்த எக்ஸாம்ஸ்லாம் எப்படின்னு சொன்னால் பிடெக் எம்டெக் முடிச்சுட்டு பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற எக்ஸாம்ஸை நான் வந்து என்னோடய 10 வயசுலேருந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி 11 இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ், சர்வதேச உச்சி மாநாட்டுக்கு நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போய் கீநோட் அட்ரஸ் பண்ணியிருக்கிறேன். அங்கே வந்து மோஸ்ட்லி 70-80 நாடுகள்லேருந்து நிறைய டெலிகேட்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி கான்ஃபரன்சஸில் ஆடியன்ஸாக இருக்கிறதுக்கு மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஏற்கனவே 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் முன்னாடி சீட் ரிசர்வ் பண்ணி தான் அவங்க வந்து அங்கே வர முடியும் ஆடியன்ஸாக இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி இடத்துல நான் போய் சீஃப் கெஸ்ட்டாக கீநோட் அட்ரஸ் பண்ணியிருக்கிறேன், தலைமை உரையாற்றியிருக்கிறேன். அது போக கூகுளுடைய சர்வதேச உச்சி மாநாடு டெல்லியில் நடந்ததில் நான் வந்து கீநோட் அட்ரஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த இதில் அது யங்கஸ்ட் கூகுள் ஸ்பீக்கர்னு என்னை வந்து ஹானர் பண்ணியிருக்கிறாங்க. அது போக 2 TEDx கான்ஃபரன்ஸில் வந்து நான் யங்கஸ்ட் TEDx ஸ்பீக்கர்னும் நான் கீநோட் அட்ரஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஹேக் ஃபெஸ்ட்டை பொறுத்த மட்டில் இங்கே ஆனந்த் இன்ஸ்டியூட்டில் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி சொசைட்டியில் இருக்கிறத மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸால் என்ன மாதிரி புதுசான ஒரு கான்செப்ட்ஸை யோசித்து அதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் லெவல் வரைக்கும், அது மோஸ்ட்லி ஹார்ட்வேராகவும் இருக்கலாம் இல்லை சாஃப்ட்வேராகவும் இருக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸில் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இம்ப்ளிமெண்டேஷனாக ஒரு 30 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ இது என்ன மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு கம்பெனி அப்படின்னு ஒரு ஆண்டர்பிரனுவராக நம்ம போகும்போது நம்ம என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை யோசித்து நம்ம சொசைட்டிக்கு ஃபஸ்ட்டு புட்டப் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் கொடுக்குறத விட சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்டை நான் கொடுத்தேன்னு சொன்னால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த சிச்சுவேஷனுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இந்த ஹேக்கத்தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை சான்சலர் டாக்டர் கே ஸ்ரீதரன் ஆஃப் கலசலிங்கம் யூனிவர்சிட்டி ஃபார் கைடிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ.